ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ரீட் அண்ட் ஸ்பீக் இங்கிலீஷ் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டிரான்ஸ்லேஷன் ஆஃப் தமிழ் ஃப்ரேசஸ் டு இங்கிலீஷ் கண்டினியூஸ். அதான் வந்து தமிழ் சொற்றொடர்கள் எடுத்து அதோட இணையான ஆங்கில சொற்றொடர்கள் ஃப்ரேசஸ், இங்கிலீஷ் ஃப்ரேசஸ் வந்து என்னென்னு பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்க, ஆல் இன்ட்ரோ ஆப்ஷன் சூஸ் பண்ணி வச்சுங்க, அப்போ தான் நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வந்து சேரும். ஓகே, ஸோ இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்மால் மோட்டிவேஷ்னல் ஸ்டேட்மெண்ட். சக்ஸஸ் இஸ் நாட் அன் ஆக்சிடெண்ட் பட் இஸ் எ ப்ரீ பிளான்ட் இன்சிடெண்ட். வெற்றி விபத்தல்ல, விடாமுயற்சியின் தொகுப்பு. ஓகே, ஸோ இன்றைக்கி நாம் பார்க்க போகிற முதல் தமிழ் ஃப்ரேஸ் வந்து ஒரே கல்லில் ரெண்டு மாங்காய் அப்படின்னு தமிழில் ஒரு சொற்றொடர் இருக்குது. அதுக்கு ஈக்குவலண்ட்டான இணையான இங்கிலீஷ் ஃப்ரேஸ் பார்த்தீங்கன்னா கில்லிங் டூ பேர்ட்ஸ் வித் ஒன் ஸ்டோன். கில்லிங் டூ பேர்ட்ஸ் வித் ஒன் ஸ்டோன் அப்படின்னு சொல்லலாம். ஹீ இஸ் டூ டேலண்டட் டு கில் டூ பேர்ட்ஸ் வித் ஒன் ஸ்டோன். அவர் மிகவும் திறமையானவர், அவர் ஒரே கல்லில் ரெண்டு மாங்கி அடிக்கக்கூடிய வல்லமை படைத்தவர் அப்படின்னு இந்த சென்டென்ஸ் சொல்லுது. ஸோ ஒரே கல்லில் ரெண்டு மாங்கானா கில்லிங் டூ பேர்ட்ஸ் வித் ஒன் ஸ்டோன். அடுத்த ஃப்ரேஸ் பார்த்தீங்கன்னா வலி இல்லாமல் வெற்றி இல்லை, நோ பெயின் நோ கெயின். இது ரொம்ப பாப்புலரான ஒரு இங்கிலீஷ் ஃப்ரேஸ் தான், நோ பெயின் நோ கெயின். கமான் சேர் அப், தட் இஸ் நோ கெயின் வித் நோ பெயின் அப்படின்னு சொல்லலாம். அதாவது கவலைப்படாதீங்க, சேரப் ஆகுங்க, வலி இல்லாமல் வெற்றி இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வாக்கியம் இது. ஸோ வலி இல்லாமல் வெற்றி இல்லை அப்படின்னா நோ பெயின் நோ கெயின். ஆடிக்கு ஒரு முறை அமாவாசைக்கு ஒரு முறை அப்படின்னு ரொம்ப ஒரு பாப்புலரான தமிழ் ஃப்ரேஸ் இருக்குது. அதுக்கு ஆங்கிலத்தில் இணையான ஒரு ஃப்ரேஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் இன் ஏ ப்ளூ மூன். ஒன்ஸ் இன் ஏ ப்ளூ மூன், ஹீ கம்ஸ் டு த கிளாஸ் ஒன்ஸ் இன் ஏ ப்ளூ மூன். அவர் கிளாஸ்க்கு ஆடிக்கு ஒரு தடவை அமாவாசைக்கு தடவை தான் வராரு, அதாவது இர்ரெகுலராக வராங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு இந்த ஃப்ரேஸ் யூஸ் பண்ணலாம். ஆடிக்கு ஒரு முறை, அமாவாசைக்கு ஒரு முறை, ஒன்ஸ் இன் ஏ ப்ளூ மூன். அடுத்த தமிழ் ஃப்ரேஸ் பார்த்தீங்கன்னா வசிஷ்டர் வாயால் பிரம்ம ரிஷி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது பாராட்டாதவர் உங்களை பாராட்டினால், அதுக்கு அதுக்கு வந்து இந்த சொற்றொடரை யூஸ் பண்ணுவாங்க. அதாவது விஸ்வாமித்திரர் வந்து வசிஷ்டர் வந்து தன் வாயால் வந்து பிரம்ம ரிஷின்னு சொன்னதாக ஒரு புராணத்தில் ஒரு கதை இருக்குது. ஓகே, அதுக்கு ஈக்குவல் ஒன்றான இங்கிலீஷ் ஃப்ரேஸ் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட் ஃப்ரம் த ஹார்சஸ் மவுத். ஸ்ட்ரெயிட் ஃப்ரம் த ஹார்சஸ் மவுத், ஈ காட் அப்ரிஷியேஷன் ஃப்ரம் இஸ் பாஸ் ஸ்ட்ரெயிட் ஃப்ரம் த ஹார்சஸ் மவுத். அவருடைய மேலதிகாரிகிட்ட இருந்த அவருக்கு பாராட்டு கிடச்சிடுச்சு, வசிஷ்டர் வாயால் பிரம்ம ரிஷி அப்படின்ற மாதிரி அப்படின்னு சொல்லுவாங்க இந்த சூழ்நிலையில். அதாவது பாராட்டாதவர்கள் உங்களை பாராட்டினால் இந்த சொற்றொடரை யூஸ் பண்ணலாம், வசிஷ்டர் வாயால் பிரம்ம ரிஷி ஸ்ட்ரெயிட் ஃப்ரம் த ஹார்சஸ் மவுத். பொறுத்தது போதும் பொங்கியு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தமிழ் படம் மனோகர பய படத்தில் ஒரு டைலாக் வரும். அதுக்கு ஈக்குவலண்ட்டான ஒரு இங்கிலீஷ் ஃப்ரேஸ் பார்த்திங்கன்னா த லாஸ்ட் ஸ்ட்ரா. த லாஸ்ட் ஸ்ட்ரா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ திஸ் இஸ் த லாஸ்ட் ஸ்ட்ரா, ஜஸ்ட் டோன்ட் சஃபர் எனிமோர். பொறுத்தது போதும், இதுக்கு மேலே நீங்கள் துன்பங்களை அனுபவிச்சுக்கிட்டு இருக்காதீங்க அப்படின்னு சொல்கிற ஒரு வாக்கியம் இது. ஸோ பொறுத்தது போதும், த லாஸ்ட் ஸ்ட்ரா. ஆளை விடுங்கப்பா சாமி அப்படின்னு சொல்லிட்டு சில நேரத்தில் நம்ம சொல்லுவோம், என்னை விட்டுருங்கப்பா நான் போயிடுறேன் அப்படின்ற மாதிரி. அதுக்கு ஆங்கிலத்தில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃப்ரேஸ் ஒன்று இருக்குது, த எலிஃபெண்ட் ஈஸ் இன் த ரூம். த எலிஃபெண்ட் ஈஸ் இன் த ரூம், ஜஸ்ட் லீவ் மீ அலோன், த எலிஃபெண்ட் இஸ் இன் த ரூம் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு ஸ்டைலிஷான ஒரு ஃப்ரேஸ் இது. வித்தியாசமான ஃப்ரேஸ் கூட, அதாவது என்னை விட்டுருங்க, எனக்கு இந்த பிரச்சனையே வேணாம், அந்த பிரச்சனைக்குள்ளே நான் வரவே விரும்பல, இது பூதாகாரமான பிரச்சனை, யானை மாதிரி ஒரு பூதாகாரமான பிரச்சனை, இதுக்குள்ளே நான் வர விரும்பலன்ற அர்த்தத்தில் இந்த வாக்கியம் வருது. ஸோ ஆளை விடுங்கப்பா சாமினா, த எலிஃபெண்ட் இஸ் இன் த ரூம். அந்த ஆண்டவனு தான் விழித்தோம்னு சொல்லிட்டு நிறைய இடத்துல நம்ம சொல்லுவோம், எனக்கு ஒன்றும் தெரியாது, எல்லா அந்த ஆண்டவனு தான் விழித்தோம் அப்படின்னு சொல்லலாம். அது ஆங்கிலத்தில் வந்து காட் ஓன்லி நோஸ் அப்படின்னு கூட நீங்கள் சொல்ல முடியும். பட் அதுக்கு இணையான ஒரு ஃப்ரேஸும் இருக்குது, யுவர் கெஸ் இஸ் ஆஸ் குட் ஆஸ் மைன். யுவர் கெஸ் இஸ் ஆஸ் குட் ஆஸ் மைன், ஐ டோன்ட் நோ வாட் இஸ் ஹேப்பனிங் ஹியர், யுவர் கெஸ் இஸ் ஆஸ் குட் ஆஸ் மைன். இங்கே என்ன நடக்குதுன்னு எனக்கே தெரியல, அதனால் அந்த ஆண்டவன் தான் விழித்தோம், என்ன நடக்குதுங்க அப்படின்னு சொல்கிற அர்த்தத்தில் இந்த சென்டென்ஸ் வருது. ஸோ அந்த ஆண்டவனுக்கு தான் வெளிச்சம் அப்படின்னா யுவர் கெஸ் இஸ் ஆஸ் குட் ஆஸ் மைன். இளம் கன்று பயமறியாது சொல்லுவாங்க, அதாவது
அந்த கன்றுக்குட்டிக்கு வந்து பயம் தெரியாது அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது எந்த எதை பற்றி கவலைப்படாமல் தைரியமாக இறங்கி செய்வது, அதுதான் வந்து இந்த தமிழ் சொற்றொடரோட அர்த்தம். அதுக்கு ஈக்குவலண்ட் இங்கிலீஷ் ஃப்ரேஸ் பார்த்தீங்கன்னா த்ரோயிங் காஷன் டு வின், த்ரோயிங் காஷன் டு வின். பிவேர் ஆஃப் த டேஞ்சர்ஸ் அகட், யூ ஆர் த்ரோயிங் காஷன் டு வின். உங்களுக்கு எதிரே இருக்கக்கூடிய ஆபத்துக்களை உணர்ந்துருங்கள், நீங்கள் வந்துட்டு இளம் கன்று பயமறியாது அந்த மாதிரி நீங்கள் செயல்படாதீங்க அப்படின்னு வர வாக்கியம் இது. ஸோ இளம் கன்று பயமறியாது, த்ரோயிங் காஷன் டு வின். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி தமிழ் சொற்றொடர்களை எடுத்து நாம் ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கும்போது அதை நம்ம பேச்சில் உபயோகப்படுத்தும்போது அதிகப்படியான மீனிங்கை நம்ம வந்து கொடுக்க முடியும். அதே போல் உங்கள் பேசும் இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் வந்துட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஸ்டைலிஷாக இருக்கும். அந்த காரணத்துக்காக தான் இந்த மாதிரி ஃப்ரேசஸை எடுத்து நான் வந்து வீடியோஸாக போட்டுக்கிட்டு இருக்கேன். ஓகே, ஸோ அந்த வீடியோ உங்களுக்கு பெனிஃபிஷியலாக இருந்தால், பயனுள்ளதாக இருந்தால், உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப், கிளிக் த பெல் ஐக்கான் அண்ட் ப்ரெஸ் தி ஆல் ஆப்ஷன்ஸ். அது மட்டும் இல்லாமல் ப்ளீஸ் சப்போர்ட்டர்ஸ், என்கரேஜர்ஸ், மோட்டிவேட்டர்ஸ் ஃபார் மை எஃபர்ட்ஸ். ஸோ டில் வி மீட் அகெயின், டேக் கேர், பை பை, தேங்க்யூ.